ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜி அடாப்டர். ஓகே, திஸ் இஸ் கால்ட் பிஜிஏ அடாப்டர். ஓகே, இதை பற்றின டீடெயில்ஸ். ஓகே, இது என்ன என்ன பர்பஸ் ஆஃப் யூஸு, இதை எதை என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இது என்ன இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கும், இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்க கூட மாட்டீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் சிப் லெவலில் வந்து முதல் லெவலில் ஸ்டெப்அப் பண்ணுறேன் சார், எனக்கு ஹேண்ட் ஸ்கில், நான் வைக்கிற ஐசி எனக்கு உட்காந்துருது, ஆட்டோ அலைன்மெண்ட்டில் உட்காந்துருது, பட் ஆனால் அது நல்லா உட்காந்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு உட்காந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி இது பண்ணிக்கிறது, மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்ஐ வந்து பாக்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ரீபால் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணிடுறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஸ் டிடெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாக்கெட்ஸ் மூலிமா டிடெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அவங்க எகைன் இதை வந்து செலவு பண்ணி வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இதிலே வேலையை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ டூ இன் ஒன் பர்பஸ் நம்மளுக்கு ரெண்டையுமே இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாமா? வெல்கம், வி வில் மூவ் டு த வீடியோ. ஓகே ஓகே, என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்எம்சி இருக்குது இப்போது. ஓகே, பிஜிஏ 221 இதை வந்து சாக்கெட்டில் போட்டு அன்லாக் பண்ணுறது, ரீப்ரோக்ராம் பண்ணுறதுலாம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி. சாக்கெட் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீடிங், ரைட்டிங், அன்லாக்கிங், ரீப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த வீடியோவினுடைய சாராம்சமே. ஓகே ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை ரீபால் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, ஸோ இதை தூக்கி இதில் உட்கார வைக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஜிஏக்கும் எல்லாமே வந்துருமா, இதில் 169 153 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அடாப்ட் ஆகிக்கும், 186 162 வந்து இதில் அடாப்ட் ஆகிக்கும், 221 இதில் அடாப்ட் ஆகிக்கும், 254 இதில் அடாப்ட் ஆகிக்கும். சார் பிஜிஏ 529 ரொம்ப 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 ரேரு தான், ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். பிஜிஏ 100 அவுடேட்டடு சார், பிஜிஏ 100 வர்றதே இல்லை, ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட். ஓகே, ஸோ இந்த 4 ஓகே சார், இதில் வந்து 2 அது அடாப்ட் ஆகும், இதில் 2 அடாப்ட் ஆகும், ஸோ 2+2 4+2. ஓகே, 6 பிஜிஏ அடாப்டர்ஸ் இன்றைக்கி ரன்னிங்கில் லைவில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் உண்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட முடியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே நிமிஷம், கண்டினியூஸாக ஃபோன் கால்ஸு. ஓகே, இந்த பிஜியில் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு நான் பிஜியில் லெட் ஆட் பண்ண போகிறேன். லெட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே நிமிஷம், ஓகே. நான் பேசிட்டேங்கம்மா, எங்க? ஓகே ஓகே, கொஞ்சோண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெட் எடுத்திருக்கேன். ஓகே, இதில் பால்ஸ் நீட்டாக ஆட் பண்ணியாச்சேன்.
ஓகே, நீட எல்லா பால்ஸும் அடாப்ட் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, அப்போ தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லா பால்ஸும் லெட் இருந்தால் தான் நம்ம வந்து ஐசியை உட்கார வைக்கும்போது கம்பேரிட்டிவாக உட்காரும். ஓகே, ஸோ அதனால் ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி விட்றேன். ஓகே, ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்கேன், ஜாஸ்தியெல்லாம் பால்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கல. ஸோ அப்போ தான் ஷார்ட்டும் ஆகாது. நைஸ். ஓகே, நைஸ். ஓகே, ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன் கேட்டால், ஜஸ்ட் அலைன் பண்ணுறேன், எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அலைன் பண்ணுறேன். அதனுடைய ஆட்டோ அலைன்மெண்ட் ஆகிறதுக்கு தகுந்த ஒரு சின்ன பொசிஷனை மட்டும் அதுக்கு கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் நான் பண்ணல. ஓகே, ஸ்க்ரீனில் தெரியுதா? தட்ஸ் ஆல். என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ப்ளூ. ஓகே, இது இதில் உட்காந்து வரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக யூஎஃப்ஐ பாக்ஸில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம கனெக்ட் பண்ணி, ஓகே, யார் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன், ஓகே, கொஞ்சோண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, சூடாகட்டும், சூடாகணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஐ வில் ஜஸ்ட் கிவ் த சப்போர்ட் டு திஸ். சூடு ஓரளவுக்கு ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு நல்லா தான் உட்காந்துருக்கு, எந்த இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உட்கார வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்தலாமா, சுத்தமாக சூடாகணும். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே, ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், யூஎஃப்ஐ பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, சி யூஎஃப்ஐ பாக்ஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜி அடாப்டரை கனெக்ட் பண்ணுறேன். தெர் இஸ் அ பொலாரிட்டி, ஓகே, வி கே நாட் என்ன சொல்கிறது, மாற்றி போட முடியாது. ஸோ வி ஹாவ் டு என்ஷூர் தட், ஓகே, நம்ம பொலாரிட்டியில் தான் கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்ஐ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, யூஎஃப்ஐ நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே, ஜஸ்ட் ஐடென்டிஃபை கொடுக்குறேன். ஓகே, நல்லா கவனிங்க, சி ஐடென்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் சார், 8 பிட்டில், அதாவது சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் என்ன பிட்டில் ஒர்க் ஆகுமோ அந்த பிட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு, சரியா? ஃபஸ்ட் விஷயம், சரியா? 8 பிட் மோடு, சியர் விசிசி 3.3, விசிசிக்யூ 3.0, ஓகே, 8 பிட் மோடில் ரீட் ஆகிருக்கு, ஆஸ் வெல் அஸ் பூட் 1, பூட் 2, எக்ஸ்டி, சிஎக்ஸ்டி, ஓகே, வாட் எவர் ஆர்பிஎம்பி, சி
ஆக்சுவலாக இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் பக்கா ரீடாக இருக்கு. இதனுடைய ஆண்ட்ராய்டு இன்ஃபர்மேஷன் ஆல்சோ இட்ஸ் ரீட். ஓகே, கிரிப்டோ ஷார்ட்டஸ் என்கிரிப்டரில் இருக்குது. இதில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ, பிஜி அடாப்டரில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ. சார் பிஜி அடாப்டர் டேமேஜ் சார், ஓகே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிடலாம் சார். ரெண்டாவது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ஸ்கில் பக்காவாக இருக்கும், ஆனால் சிங்கிள் ஷாட்டில் வைக்கிறது நான் கரெக்டாக வைக்கிறேன்னா சார். சிப் லெவல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹேண்ட் ஸ்கில்ல நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி பிஜி அடாப்டரில் ஐசிஸை ரீபால் பண்ணி உட்கார வச்சு ஐடென்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாவே ஓகே, நான் செய்கிற சர்வீஸில் 100% எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு, லைவ் ஒர்க்கிங்கில் பண்ணி பார்த்துட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எகிரிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, லைவ் சர்ச்சில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வேறு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்ன ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுக்கப்புறம் இதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ பண்ண முடியும். நம்ம போய் அன்லாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே வாட் எவர் ரீப்ரோக்ராம் பண்ணுறதா இருக்கட்டும், சிஸ்டம் கான்ஃபிக் ஃபைல் டேட்டா பேக்கப் எடுக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் ஃப்ளாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், யூசர் டேட்டா எவ்ரி திங் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டு. அதை பற்றின வீடியோ இல்லை இது ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கமெண்ட் டவுன், ஐ அல் டூ இட். ஓகே, ரீப்ரோக்ராமிங் அன்லாக்கிங் இதை பற்றின டீடெயில் வேணும் அப்படின்னாக்க யூ ஜஸ்ட் கமெண்ட் இட், தட்ஸ் ஆல். ஓகே, வில் மேக் ஒன் மோர் வீடியோ. ஓகே, அன்டில் திஸ் பை பை, ஆல் தி பெஸ்ட்.